ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம்விடிஎஸ் வித் கவிதா. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான சென்னா மசாலா கறி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தி, அதே மாதிரி ரைஸு கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன். புட்டு, இடியாப்பம், கஞ்சி, ரசம் சாதத்துக்கு கூட இது சூப்பரான ஒரு காம்பினேஷன். நல்ல காரசாரமா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நைட்டே 1 கப் சுண்டல ஊற வச்சிருந்தேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது குக்கரில் சேர்த்துக்கலாம். சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி தான் நான் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அந்த தண்ணி வந்து ரொம்ப சத்து, அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரை மூடி 3ல் இருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மூணு ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. 2 கிராம்பு சின்ன துண்டு பட்டை, 1/2 கப் தேங்காவை நல்லா துருவி உள்ள சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக 3 இல்லைனா 4 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்ல கலர் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பில, 3 பச்சை மிளகாய். இந்த ரெசிபி வந்து நல்லா காரமாக இருக்கும். சப்பாத்தி, கஞ்சி, புட்டு, இடியாப்பம், ஆப்பம், இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சுண்டலில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை 1/2 நறுக்கியிருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸிலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. நெல்லிக்கு அளவு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அந்த புளி கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். வேக வச்ச சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். ஒரு கை சுண்டல் எடுத்திருக்கேன். இது மிக்சியில் 1/2 மா அரைச்சி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட், அப்போ நமக்கு ஒரு திக்காக கிடைக்கும் கிரேவி. இந்த மாதிரி 1/2 மா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது சுண்டல் குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நான் இப்போவே ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.